அண்மை செய்தி. திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் முன்ஜாமீன் கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை சொல்லுங்க. அதாவது நேற்றைய தினம் வந்து நெல்லை சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்தில் வைத்து பேராயர், அதாவது நெல்லை திருமண்டலத்தின் பேராயர் மற்றும் லே செயலாளர் தரப்பிடையே ஏற்பட்ட மோதல்ல ஒருவர் வந்து கடுமையாக தாக்கப்பட்டார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், அதுபோக சிஎஸ்ஐ திருமண்டலத்தினுடைய லே செயலாளர் உட்பட பெயர் குறிப்பிடப்பட்ட 10 பேர் மற்றும் பெயர் குறிப்பிடப்படாத என கூறி 33 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குல வந்து கொலை மிரட்டல், அதே போல தகாத வார்த்தையால் திட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள், அதாவது 5 பிரிவுகள் அதில் சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில ஒருவர் ஜான் என்பவர் மற்றும் கைது செய்யப்பட்டார். அதாவது அந்த சிஎஸ்ஐ திருமண்டத்தினுடைய சொத்து பிரிவுடைய அதிகாரி ஜான் என்பவர் மட்டும் கைது செய்யப்பட்டார். மற்றவர்கள் வந்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில நெல்லை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்கள் அனைவருமே வந்து முன்ஜாமீன் வந்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவை வரும் 30 தேதி விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அந்த மனு 30 தேதி விசாரணைக்கு வருகிறது. முன்ஜாமீன் கோரி அந்த மனு வந்து இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் எம்பி வந்து முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு விவகாரம் வந்து பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தான் திமுக தலைமையும் வந்து விளக்கம் கேட்டும் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.